Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் நடைபெறும் சமயத்தில் பிரபலங்களின் போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சார கண்ணோட்டத்தில் பரப்பப்படுவதை தடுக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தேர்தல் நடைபெறும் சமயத்தில் எந்தவிதமான இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்புவதாகவும் இந்த விவகாரத்தை அவர்களிடமே விட்டுவிடுவதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தேர்தல் கண்ணோட்டத்தில் போலி வீடியோ வெளியாவதை தடுக்குமாறு கோரப்பட்ட பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தேர்தல் நடைபெறும் சமயங்களில் பிரபலங்களின் போலி வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தேர்தல் பிரச்சார கண்ணோட்டத்தில் பரப்பப்படுவதை தடுக்க கோரி ஒரு பொதுநல மனு தொடரப்பட்டது. அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. மேலும் தேர்தல் நடைபெறும் சமயத்தில் எந்தவிதமான இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தை முழுமையாக நம்புவதாகவும் இவ்விவகாரத்தை அவர்களிடமே விட்டுவிடுவதாகவும் டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைகிறார். நிரஞ்சன், என்ன கூறியிருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் முன்பாக இந்த வழக்கு எதற்காக தொடுக்கப்பட்டது? அமித்ஷாவுடைய அந்த போலியா தயாரிக்கப்பட்ட வீடியோ ஏஐன்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா தயாரிக்கப்பட்டதாகவோ அல்லது சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களோ சமூக வலைதளங்கள்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனா தெலங்கானா முதல்வர் கூட இந்த வழக்கு விசாரணைக்கு உள்ள வரக்கூடிய அளவுக்கு நாடு முழுவதும் பெரும் பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடி பாலிவுட் நடிகர் அமீர்கான், கட்சியுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இப்படின்னு பல பிரபலங்கள் அரசியல் முக்கியமான கருத்துக்களை சொல்லும் வகையில போலி வீடியோக்கள் பரவிக்கிட்டு இருக்குது. அது போலியானதா சரியானதான்றது கண்டுபிடிக்கிறது பெரும் சிரமமா இருக்கு. இந்த விஷயத்த தடுத்து நிறுத்தணும். ஏன்னா இது முறையான தேர்தல் நடக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு எதிரானதா இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிங்க அப்படின்னு சொல்லி டெல்லி உயர் நீதிமன்றத்துல பொதுநல மனு தேர்தல் நேரத்தில் எந்தவிதமான இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திடம் எந்த விவகாரம் என்றாலும் தேர்தல் ஆணையம் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கருத்தினையும் முன்வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.